தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லா, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வஅலா ஆலிஹி வஸஹ்பி அஜ்மாயின். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக யா ரசூலல்லாஹ் யா சையதி. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்ணியத்துக்குரிய இந்த நிகழ்வை தலைமை தாங்கி இமாமத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக 50 ஆண்டு காலம் தன் வாழ்க்கையில் ஹிதுமத்தை செய்து எங்களை போன்ற ஆலிம்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழக்கூடிய கண்ணியத்துக்கும் மதிப்பிற்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் நாசிர் உலமா சாதிப் பக்கை ஹசரத் அவர்களே, கண்ணியத்துக்குரிய ஆசான் பெருந்தகை மௌலானா மௌலவி அபு தாஹிர் பக்கை ஹசரத் அவர்களே, அதேபோல் இன்னொரு வழிகாட்டியாக ஒரு ஆலிம்கள் என்னென்ன சேவைகள் செய்ய முடியும் என்று ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே ஒரு முன்னுதாரணமாக எங்களை எல்லாம் வழிநடத்தி செல்லக்கூடிய கண்ணியத்துக்கும் மதிப்பிற்குரிய மௌலானா மௌலவி ஹாஃபில் எம்ஜி ஷஹாபுத்தீன் மஹல்லரி ஹஸ்ரத் அவர்களே, வந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் சலாவத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. இந்த இடத்துல இப்படி ஒரு மஸ்ஜித் வருமாண்டு யோசனையே நினைவுக்கே வர முடியல. சன்னியாசிகுண்டு தர்கா என்றால் வெறும் காடுகள் அடர்ந்த பகுதி, ஒரு ஜியாரத்தை செஞ்சுட்டு வந்துடுவோம். சமயத்தில் ஜும்மாவுக்கு வரவங்க கேட்பாங்க, பக்கத்தில் எங்கே போய் தொழுவலாம் ஜும்மா ஜியாரத்துக்கு வரமே என்று சொன்னால், ஒன்று அந்த பக்கம் ராபியத்துல் பசரியா இல்லைன்னா உள்ள ஃபாத்திமா நகர் போகணும் என்கின்ற சூழல் இருந்தது. ஒரு கட்டம் தாண்டி பார்த்தா ஒன்றெண்டு வீடு இருந்தது, இங்கே ஒரு ஊரே வந்து விட்டது. ஒன்று ரெண்டுன்னு இருந்துச்சு வீடுகள், ஒரு ஊரே இங்கே வந்து விட்டது. அப்போ அங்கே மஸ்ஜிதுனுடைய ஒரு தேவை ஏற்படும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா இடம் அளிப்பதற்கு ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அதை கட்டி முடிப்பதற்கு ஒரு நபரை தேர்ந்தெடுத்துள்ளான். அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான விஷயங்களையும் பூர்த்தியாக்கி தருவானாக. அல்லாஹ் அவருடைய ஹலாலான ஹாஜத்துகளை நாட்டங்களை நிறைவேற்றுவானாக. அல்லாஹ் இது போன்ற பல்வேறு சேவைகள் செய்யும் நல்ல தௌஃபீக் அல்லாஹ் அவர்களுக்கு தருவான. அதற்கு பிறகு இந்த மஸ்ஜிது கட்டி முடிக்கக்கூடிய அந்த சில காலத்துல பாத்தீங்கன்னா கொரோனாவுடைய காலமும் சேர்ந்து வந்துச்சுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. அப்ப மஸ்ஜிதுனுடைய அடுத்த கட்ட நிகழ்வுக்கு போகிறதுக்கு என்ன செயல்பாடுகள் இருக்கோ அதுக்கு பெருந்தடையா அந்த கொரோனாவுடைய காலம். இப்ப அது தொடர்ந்து மீண்டும் மஸ்ஜித் உயிரோட்டம் பெற்று ஆரம்பிக்கும் இந்த சூழலில் அல்லாஹ் நல்லதொரு இமாமை இந்த மஸ்ஜிதிற்கு சேர்த்தல் இருக்கிறான். அதனுடைய செயல்பாடு பாருங்க, அல் இஹ்லாஸ் இளைஞர் பேரவை ஆரம்பம் தான் செய்யறாங்க. அந்த அல் இஹ்லாஸ் இளைஞர் பேரவை ஆரம்பிக்கும் பொழுது பெண்கள் பயான் என்ற சேவையோடு ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் இளைஞர் பேரவை ஆரம்பிக்கல, இப்பதான் ஆரம்பிக்கவே செய்யறாங்க. ஆரம்பிக்கும் பொழுது அந்த இளைஞர்கள் பேரவையின் சார்பாக ஒரு பெண்கள் பயான் என்பது மிக முக்கியமான விஷயம். ஒரு செய்தியை இந்த முஹல்லா மக்கள்கிட்ட நான் தெரிவிக்கிறேன். மஸ்ஜித் இருக்குது, அது உள்ளங்களை ஒன்று சேர்க்கும் இடம் மஸ்ஜித். முஹம்மது அலி ஜின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். முஹம்மது அலி ஜின்னா அவர்கள் அன்றைய பாரிஸ்டர், அன்றைய காலத்தில் இந்த சரட் வண்டியில தான் போவாங்க இல்லையா, குதிரை வண்டி இல்லை, நீங்க எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. அப்போ அவருடைய வண்டி ஓட்டக்கூடிய சரட் வண்டி ஓட்டக்கூடிய ஓட்டுநர் அவங்களும் இவங்களும் பள்ளிவாசலுக்குள்ள போறாங்க. ஒழு செஞ்சிட்டு வண்டி ஓட்டுறவரும் முதல் சஃபுக்கு போயிட்டார். முகமது அலி ஜின்னா அவர்கள் இரண்டாவது சஃபில் வராங்க. அவங்க முன்னாடி இவங்க பின்னாடி. ஆங்கிலேயன் பார்க்கிறான், வாட் இஸ் திஸ்ன்னு கேட்கறான். இது என்னது, நீங்க எவ்வளவு படிச்ச ஒரு ஆளு, நீங்க பின்னாடி இருக்கீங்க, அவர் முன்னாடி உட்கார்ந்துருக்காரு. சொன்னாங்க, நான் படித்த பட்டம் எல்லாம் வெளியில தான், மஸ்ஜிதுக்குள் நான் நுழைந்தால் எல்லோரும் இங்கே சமம் என்பதுதான் எங்களுடைய யதார்த்தம் என்று அன்றைய ஆங்கிலேயருக்கு பாடம் நடத்தினார்கள் முகமது அலி ஜின்னா அவர்கள். அதனால இந்த மஸ்ஜித் எதுக்கு வருது சொல்லுங்க பாப்போம்.
நம்ம எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கட்டும், பக்கத்துல இருக்கிறவன்ட்ட பேசாதவனாக இருக்கட்டும், கண்டிப்பாக இங்கே சலாம் கொடுக்கும் அந்த தருணம் வரை உள்ளங்கள் ஒன்றுபட வேண்டும் என்பதால் தான் சஃபையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. தோளோடு தோல் நில்லுங்க. இமாம் என்ன சொல்றாங்க, ஒருவர் தோளோடு நின்று கால்களை சரி பார்த்து சஃபோட நிற்கிறது உடல்கள் மட்டுமல்ல நம்முடைய உள்ளங்களும் என்பதை நம்ம யோசிக்கணும். அதனால முஹல்லா அமைந்து விட்டால் அங்கே இனவெறி மொழி வெறி ஜாதி வெறிக்கு இடமே கிடையாது. அவுஸ் கஸ்ரஜ் என்ற இரு கோட்டம் இருந்துச்சு, நமக்கு தெரியும் இல்லையா, மதீனாவில் வர்றதுக்கு முன்னாடி. அவங்களே ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாத ஒரு சூழ்நிலையில் மஸ்ஜித் நபவி எழுப்பப்பட்ட பொழுது எப்படி நின்னாங்க, சஃபில் ஒருத்தர் ஒருத்தர் ஒன்றோடு நின்றார்கள். அங்கே கருப்பு வெள்ளை என்கின்ற இன பாகுபாடு போச்சு. இன்னும் சொல்ல போனா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கிருந்தோ வந்த மக்காவாசிகளை அரவணைத்தார்கள் இல்லையா, வரலாறு சொல்லுதா இல்லையா. அப்போ ஒரு மஸ்ஜித் எப்படி அவர்களை மாற்றி அமைத்தது, அதுக்கு முன்னாடி வரலாறு என்ன சொல்லுது, அவர்களை ஆட்சி செய்ய கூட நிறைய பேர் தயங்கினார்கள் என்று சொல்கிறது. ஆனா மஸ்ஜித் வந்த பின்னால வரலாற்று கதாநாயகர்களாக மாறி போனாங்க. எவ்வளவு அள்ளி கொடுத்தார்கள் அந்த மஸ்ஜித் பண்ண தர்த்தீபு என்னாச்சு, மதீனாவில் ஒரு கட்டத்துல ஜகாத்து வாங்கறதுக்கே ஆகலிட்ட. அதனால மஸ்ஜித் என்பது போட்டி பொறாமைக்கான இடமும், அல்லது மஸ்ஜித் என்பது மொழிவெறியை காமிக்கும் இடமோ, மஸ்ஜித் என்பது பொருளாதார செல்வத்தை காமித்து ஆடம்பர அலங்காரம் செய்யும் இடமோ கிடையாது, போட்டா போட்டி போடும் இடம் கிடையாது மஸ்ஜித். நீங்க விளங்கிக்கணும் முதல்ல, மஸ்ஜித் என்பது உள்ளங்களை ஒன்றிணைப்பது, மஸ்ஜித் என்பது எல்லோரையுமே சமப்படுத்துவது தான். அதனால இந்த மஸ்ஜிதுடைய விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கணும், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மஸ்ஜிதுனுடைய சேவைகள் நிறைய இருக்கு சொன்னாங்க இல்லையா. ஒரு சில விஷயங்கள் மட்டும் கவனிச்சுக்கோங்க. மஸ்ஜிதுனுடைய சேவைகள் என்பது நமக்கு என்ன தெரிஞ்சு வச்சிருக்கனா, யாரும் கோச்சிக்க கூடாது. 27க்கு லட்டு கொடுக்கணும் நிர்வாகத்துக்கு. சஃபர் ஷவ்வால் மாதம், அதாவது ரமலான் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி பெயிண்ட் அடிக்கணும். இமாம் யார் ஹாஃப்ஸா இருந்தால் அவர் ரெடி பண்ணும் ரம்ஜானில். பக்ரீத் வந்தால் தோல் கொடுத்தா எடுத்து வாங்கி வைக்கணும். அதில் மதரசா பிள்ளைங்களுக்கு எதா கொடுக்கணும், இதுதான் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. யாரையும் நம்ம தாழ்வுபடுத்தி சொல்லணும்ல, இது வரைக்கும் நம்ம அப்படிதான் தெரியணும். ஆனா மஸ்ஜித் என்பது அது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபியை எப்படி ஆக்கியிருந்தாங்க, ஹதீஸ்ல பார்க்கணும். ஒரு பெண்மணி தன் கணவனோடு அவர்கள் இல்லற வாழ்க்கை நடத்த முடியவில்லை என்று, அந்த இல்லற வாழ்க்கைக்கு எது தடுப்பாக இருக்கிறது என்று அந்த தடுப்பான விஷயத்தை கொண்டு வந்து காமிச்ச இடம் மஸ்ஜித். ஒரு சாபி வந்து சொன்னாங்க, எனக்கு எதுவுமே இல்லை, உதவி செய்யுங்கன்னு சொல்லி வந்தவர்களை கையேந்தி பைத்துல் மாலில் ஏதாவது கொடுங்கள் என்று சொன்னவரை பெரிய வியாபாரி ஆக்கி அமைச்சு வச்சாங்க. அப்போ பொருளாதாரத்தை சொல்லும் இடமாக பள்ளிவாசல் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா கற்றுக் கொடுக்கும் நல்ல இடங்கள் யூனிவர்சிட்டிகளாக, கல்லூரிகளாக, பள்ளிக்கூடங்களாக அன்றைக்கு இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்திக்க வரும் பெரும் பெரும் தலைவர்கள் வரக்கூடிய எம்பசி தூதரகமாக செயல்பட்டது மஸ்ஜித். இன்னைக்கு நம்ம என்ன முடிச்சிட்டோம்னா, அந்த நோன்பு கஞ்சி, 27 லட்டு, அந்த லைலத்துல் கத்ரு, ரமலானோட முடிச்சிட்டோம். அதனால பள்ளிவாசல் பண்பட வேண்டும். இன்னைக்கு இது பண்ணிருக்கக்கூடிய மிகப்பெரிய அன்னைக்கு நான் கேட்டேன், கம்ப்யூட்டர் கூட வச்சிருக்கோம் அப்படின்னாங்க. எதுக்கு கம்ப்யூட்டர்னு கேட்டேன். இங்க இருக்கிற பசங்களுக்கெல்லாம் ஏதாவது அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் சம்பந்தமா யோசிச்சு பாருங்க, ஒரு மஸ்ஜிதுல கம்ப்யூட்டர் கிளாஸ் நடக்குது, எவ்வளவு பெரிய ஒரு முன்னேற்றம். அடுத்து இளைஞர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். அதுக்கடுத்து பெண்கள் பயான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கே இருக்கக்கூடிய முஹல்லாவாசிகள் மிகப்பெரிய சிறப்பு பெற்றவர்கள். அல்லாஹ் உங்களுக்கு தௌஃபீக் செய்திருக்கலாம். எந்த பெரும் பெரும் முஹல்லாக்களில் கூட நீ நான் என்று போட்டி போடும் இந்த சூழ்நிலையில் ஒரு சிறிய பள்ளியிலே ஒரு நல்ல இமாமனுடைய வழிகாட்டுதல், நல்ல அமைப்போடு ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ், பெண்கள் பயான் வந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இவ்வளவு வீரியமான செயல் என்றால் நீங்கள் எல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். பள்ளிவாசல சில பள்ளிவாசல போய் கேட்டு பாருங்க, ஆள் இல்லை செய்யறதுக்கு, ஆள் இல்லை என்று தவிக்கின்ற சூழ்நிலைகள் இருக்கிறது. அப்போ அது எல்லாம் அல்லாஹ் இங்கே சரியாக்கி கொடுத்திருக்கிறான் என்றால் முஹல்லா வாசிகளே, அதை நீங்க சரியா பயன்படுத்துங்க. கண்ணியத்துக்குரிய பெண்களை தாய்மார்களே, அந்த நாள் குறிப்பிடப்பட்டால் பெண்கள் பயானுக்கு கண்டிப்பா வாங்க. இளைஞர்களே, அதிகமாக நீங்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துங்கள், அல்லாஹ் உங்களுக்கு தௌஃபிக் செய்வான். இறுதியாக அந்த பெண்கள் பயான் வச்சிருக்கிறனால ஒரு செய்தி, ஒரு அனுபவத்தில் சொல்கிறோம். பெண்கள் பயான் தான் ஒரு முஹல்லாவில் முசல்லீன்களை, தொழுகையாளிகளை அதிகப்படுத்த முடியும். ஏன் தெரியுங்களா, பெண்கள் நினைத்தால் எதுவும் நடக்கும். ஆகையினால
இந்த பெண்கள் பயானை தொடர்ந்து நடத்தணும். ஏன்னு சொன்னா அது நடத்தினாதான் வீடுகளினுடைய சூழ்நிலைகள் சரியாகும். ஆகையினால பெண்கள் பயானுக்கு முறையாக இன்ஷால்லா நடத்தப்பட வேண்டும், அதனுடைய செய்திகள் சரியாக செல்லப்பட வேண்டும். மொஹல்லா வாசிகள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். எல்லாம் அல்ல, இறைவன் இந்த மஸ்ஜிதின் மூலம் அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களை ஒன்றிணைப்பானாக, நம்முடைய உள்ளங்களை தக்வாவுடையதாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. வாஹிர்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.